மாட்டிடுவோம். வணக்கம் மக்களே, நான் மாமா ஜாக்சன். இன்னைக்கு நான் மைக்க மாட்டிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம மேயோட 20ஆம் தேதியோட நியூஸை தான் பார்க்க போகிறோம். சரியா, கடைசி முடியும் போதுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனும் கொடுக்கப்படும் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸில். சரியா, ஸோ எல்லாருமே ரெடியா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு காலையில் வந்து நம்ம சண்முக பிரபு சாரோட மோட்டிவேஷன் வீடியோ அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அவர் 7 வருஷம் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்காரு, கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நீங்களும் கிளியர் ஆவீங்க மக்களே. சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற எல்லாருமே நீங்கள் கிளியர் ஆவீங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இந்த வருஷம் போஸ்டிங் இருக்கியா? சரியா, ஸோ ஆரம்பிச்சிடலாமா எல்லாருமே? ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து 20ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிளியராக இருக்கு எல்லாத்துக்குமே? கிளியரா? கிளியர் 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 ப்ரோ. ஓகே, டமால் டமால் டமால்னு போவோம். ஸோ வீடியோ கோர்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா 599 ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு லைவ் கிளாஸை நீங்கள் இனிமேல் வந்து எதிர்பார்க்கலாம் ஆப்பில். சரியா, வீடியோ கோர்ஸ் வாங்கியிருக்க எல்லாருமே கூடிய சீக்கிரம் அதை பற்றின ஒரு சர்ப்ரைஸை சொல்கிறேன். ஓகேவா, டமால் டமால்னு போயிடுறோம். பிகினர் குரூப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா CWJ பிகினர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான முதல் நியூஸ், வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு மெட்ராலஜி டே? மெட்ராலஜினா என்னயா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வானியல் ஆய்வை தான் வந்து மெட்ரோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தினம் வந்து 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதோட தீம் என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். ஸோ அதோட தீம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் குளோபல் ட்ரேட், அதுதான் வந்து இதோட தீம். வாரத்தில் 20 நாள் நம்ம ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோலேருந்து வாட்டர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இதோட க்ளூ. வாரத்தில் 20 நாள் நமக்கு மெட்ரோ வாட்டர் கிடைக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் குளோபல் ட்ரேட், இதுதான் இதோட தீம். சரியா, மெட்ரோலஜினா வானியல் ஆய்வு அப்படின்றத சொல்லுவாங்க, எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்ல்டு மெட்ரோலஜி டேயை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIPM அண்ட் OIML. ஸோ இவங்க தான் வந்து இந்த மெட்ரோலஜி டேயை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கேள்வி, World Bee Day is celebrated every year on which day to raise awareness about the role of bees in keeping the plant healthy. Plant healthy-ஆ வச்சுக்கிறது பீயை வளங்கையா அப்படின்றாங்க. ஸோ பீனா உங்களுக்கே தெரியும், குலவியா, தேனி தேனி தேனி, பீனா வந்து தேனி. ஸோ இந்த பீயை வளர்ப்போம், அதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டே கொண்டாடுறாங்க. ஸோ May 20 தான் அந்த டேயும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 20B அப்படின்னு நான் வச்சுங்க. சரியா, ஸோ இதுதான் க்ளூ. இந்த மாதிரி க்ளூ தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். சரியா, ஸோ 20B அப்படின்னு நான் வச்சுங்க. ஸோ இது வந்து ஆண்டன் ஜான்சா, ஸ்லோவேனியாவை சேர்ந்த ஒரு நபர். ஸோ இவர் ஒரு பெயிண்டர் மற்றும் இந்த பீ வளர்க்குறத வந்து இவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இவரோட பர்த் ஆனிவர்சரியா வந்து தான் வந்து இது வந்து கொண்டாடப்படுகிறது. இதை வந்து அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இவரோட பிறந்தநாள் தான் வந்து May 20ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவர் பீ பற்றி ஒரு 2 புக் எழுதியிருக்காரு. அதோட நேம் இந்த இருக்கு பாருங்க, அது வாய்க்குள்ளே நுழையாது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் ஆன் பீ கீப்பிங், அ ஃபுல் கைட் டு பீ கீப்பிங் சொல்லி இவர் ஒரு 2 புக் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பீ டேயோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் த பீஸ், பீஸை சேவ் பண்ணுங்கயா, நீங்கள் மட்டும் சேவ் பண்ணுறீங்களா, பீஸை சேவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இதோட க்ளூ. ஓகேவா, மை மேரேஜ் டே, தேன்மொழி அம்மா வாழ்த்துக்கள் மா உங்களுக்கு. சரியா, ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா 20B அப்படின்னு நான் வச்சுங்க. ஸோ அடுத்த நியூஸ், புருஷோத்தம்மன் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் அ ஃபேமஸ். நீங்க எல்லாருமே ஒரு பாடல் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் கணே, அந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அந்த மியூசிக் கேட்டிருக்கீங்களா, என்னமா இருக்கும்? ஸோ புருஷோத்தமன் ஒரு மியூசிஷியன் தான், இவர் தான் அந்த பாடலை வந்து எழுதினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மியூசிஷியன் புருஷோத்தம்மன், இந்த பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஒரு எக்ஸாம். அதுக்காக தான் இந்த மாதிரி க்ளூவெல்லாம் நான் கொடுக்குறேன். சரியா, இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரோ கூட, நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய மாஸ்டரோட இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. சரியா, ஸோ இதுதான் க்ளூ. அந்த சாங் உங்களுக்கு எப்பயுமே மறக்கக்கூடாது. அடுத்து, The Nepal government has decided to publish new maps which includes which of the Indian region amid an escalating border row between and two countries. ஒன்றுமே இல்லை மக்களே, நேபாள் வந்து இப்போ இந்தியாவில் உள்ள இடத்த எங்கே இடம் யாது அப்படின்னு சொல்லி அவங்க பொலிட்டிக்கல் மேப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த 2 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிப்புலக் கலப்பானி, இந்த இருக்கு பார்த்தீங்களா,
நேபாள் பார்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, லிப்புலக் கலப்பாணி இப்படின்ற ரெண்டு இடத்த வந்து இவங்க இடம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு இடமும் இவங்க எது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா, அதை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நேபாளில் உள்ளவங்களாம் வந்து பானியை வந்து லிப்பை வச்சு தான் குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதோட க்ளூ. ஸோ நேபாளில் உள்ள நபர்கள்லாம் வந்து பானியை வந்து லிப்பை வச்சு தான் குடிப்பாங்க. வேற எதை வச்சு குடிக்க முடியும்? ஸோ லிப்பை வச்சு தான் குடிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காத்மண்டு, கரன்சி பார்த்தீங்கன்னா நேபாளிஸ் ருப்பி, பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா பித்ய தேவி பண்டாரி. ஸோ நேபாள் பற்றி பார்க்கும்போது அதோட ரீசன்ட் நியூஸை நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து 107.0 மில்லியன் வந்து 3 ஸ்கூல் பில் பண்ண நேபாளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நேபாளில் வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அருண்த்ரி ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. சரியா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் நேபாள் பற்றினது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த நியூஸ், பிச் ஹாப் ஹாஸ் பீன் லான்ச்சு பை த யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர் டு டேக் மாக் டெஸ்ட் ஃபார் ஜேஇஇ மெயின் என்இஇடி 2020. அதாவது இப்போ லாக்டவுன் ஆயிருக்குல்ல, வீட்டிலேருந்தே டெஸ்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் டெஸ்ட் அபியாஸ் அப்படின்ற ஆப் வந்து மாக் டெஸ்ட் போடுறதுக்காக லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எங்களுக்கும் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி விடுங்கயா மாக் டெஸ்ட் போடுறதுக்கு அப்படின்னு மக்களோட கேள்விகள் இருக்கும் இனிமேல். ஸோ பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி தான் வந்து. சரியா, ஏஜென்சி தான், நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி தான் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை. சரியா, ஸோ ஹச்ஆர்டி மினிஸ்டரோட ரீசன்ட் நியூஸ் நம்ம பார்த்தே ஆகணும். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைட்டில் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர்எஃப் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி மை ஃப்ரெண்ட் மை புக் கேம்பெயின் வந்து ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி வேர்ல்டு புக் டே அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரமேஷ் போக்ரியால் பார்த்தீங்கன்னா வித்யான் 2.0 சொல்லி திக்ஷா பிளாட்ஃபார்மில் லான்ச் பண்ணியிருக்காரு. சமாதான் சேலஞ்சுன்னு சொல்லி ஏஐசிடியோட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. சாம்ராப் அப்படின்ற ஒரு இ கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரமேஷ் போக்ரியால். அவரோட கான்ஸ்டன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஹரித்வார் உத்தார்கண்ட். ஹரித்வார் உத்தார்கண்ட் தான் வந்து ரமேஷ் போக்ரியாலோட கான்ஸ்டுவன்சி. கிளியரா? அடுத்து, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ்டு த ரிசல்ட் ஆஃப் ஸ்டார் ரேட்டிங் ஆஃப் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ். கார்பேஜ் ஃப்ரீ அப்படின்னா என்னயா, கார்பேஜ் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னு சொல்லி கமெண்ட்டை போடுங்க. நான் இந்த நியூஸை சொல்கிறேன். ஹவு மெனி சிட்டிஸ் ஹவ் பீன் சர்டிஃபைட் அஸ் 5 ஸ்டார் இன் த லிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ்ன்னு சொல்லி ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அம்பிகாபூர், ராஜ்கோட்டு, சூரத்து, மைசூர், இந்தோர், நேவி மும்பை அப்படின்னு சொல்லி ஒரு 6 சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 65 சிட்டிஸ்க்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கும், 70 சிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கார்பேஜ்னா என்ன, குப்பை தானே, குப்பை தானே வந்து கார்பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை ஃப்ரீ பண்ண சிட்டிஸ், சரியா, கம்மியாக இருக்க சிட்டிஸ்னு சொல்லி ரேட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, குப்பை இல்லாத அருமை பாலாஜி சிபி, குப்பை இல்லாத, ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸோட ரீசன்ட் நியூஸ் பார்க்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸும் முனிசிபால் பெர்ஃபார்ம் இண்டெக்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வச்சதா ஆப்போட ரிவைஸ்டு வெர்ஷனை வந்து கொரோனா வைரஸ் காண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸோட மினிஸ்ட்ரி அண்ட் அவரோட கான்ஸ்டியன்சி என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்து, name the company which has made the several types of robot to the help medical staff and masses amid the coronavirus pandemic. இப்ப நிறைய ரோபோட் வருது. ரீசெண்டா என்னென்ன ரோபோட் வந்து சொல்லுங்க பாப்போம். நம்ம ஐஐடி ரோப்பர் பாத்தீங்கன்னா வந்து வாட் போட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம சவுதர்ன் சென்ட்ரல் ரயில்வே பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே என்ன கொண்டு வந்தாங்க, ரயில் போட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி, ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி. அதே மாதிரி வந்து கர்மி போட் அப்படின்னு சொல்லி கேரளா கொண்டு வந்தாங்க, கரெக்டாக. சூப்பர் ஹர்திங் சிங் பூரி, அருமை 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 மக்களை, ஹர்தீப் சிங் பூரி, அருமை அருமை. சரியா, ஸோ இப்போ கர்மி போட்டு கேரளா கொண்டு வந்தாங்க. இதே மாணிக்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஜெய்ப்பூர் நிறுவனம், சரியா, கிளப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஜெய்ப்பூர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட், சரியா, இதுதான் அந்த ரோபோட்டு. இந்த ரோபோட்டை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க, மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்காண்டி. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் சானிடைஸ் பண்ணும், அதை மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து டெலிவர் பண்ணும், அதுக்காண்டி தான் இந்த ரோபோட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனா 1.5, சோனா 0.5. சரியா,
சோனா 1.5 சோனா 0.5 அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரோபோட்டோட நேம் கொடுத்துருக்காங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ரோபோக்கள் பார்த்தீங்கன்னா கிளப்பில் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே நின்று இது ஒரு டான்ஸ் ஆடும், கிளப்பில் மப்பில் அப்படின்னு பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரோபோட்டை. சரியா, ஜெய்ப்பூர் கிளப் ஃபஸ்ட் ரோபோட் அப்படின்னு ஞாபகம் வச்சு, கிளப் ஃபஸ்ட் தான் நிறுவனம் தான் கொண்டு வந்திருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனா பாட்டுக்கும் ஆடும், கிளப்பில் மப்பில் பாட்டுக்கு ஆடிட்டு சோனா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லி க்ளூவை சிங் பண்ணிக்கணும் நீங்கள். சரியா, அடுத்து Flipkart has announced a partnership with which company for the home delivery of essential item through a supply safe supply chain. ஒண்ணுமே இல்ல, நம்ம Flipkart வந்து விஷால் மெகா மார்ட்டோட சேர்ந்து எசென்சியல் ஐட்டம் அத்தியாவசிய பொருட்களை வந்து ஹோம் டெலிவர் பண்றதுக்காண்டி வந்து ஒரு டைப் வச்சிருக்காங்க. ஸோ ஃபிளிப்கார்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா. சிஓ பார்த்தீங்கன்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரும் படமும் இல்லை விஷாலுக்கு. ஸோ விஷால் பார்த்தீங்கன்னா வந்து மெகாபாட்டில் போய் ஃப்ளிப்கார்ட்டோட சேர்ந்து சீரை வைக்க போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுதான் அதோட க்ளூ. ஸோ ஃப்ளிப்கார்ட் இதை மாதிரி நிறையா டைப் ரீசெண்டாக வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸோட சேர்ந்து டிஜிட்டல் மோட்டார் இன்சூரன்ஸ்காண்டி வந்து டைப் வச்சுருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா GSHHDCயோட சேர்ந்து ஆர்டிசன் கிராஃப்ட்ஸ்மேனோட அந்த இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஒரு டைப்பு. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ லொம்பார்ட் அண்ட் கோ டிஜிட்டோட சேர்ந்து கொரோனா வைரஸ்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் வந்து ஏகான் லைஃப் இன்சூரன்ஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டும் டாடா கன்சியூமரும் இதே மாதிரி எசென்சியல் ஃபுட் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ். அடுத்து ஸ்பிரிச்சுவல் லீடர் தேவ் பிரபாகர் சாஸ்திரி பாப்புலரிட்டி கார்டு தாதாஜி பாஸ்டவே ரீசென்ட்லி, ஹி பிலாங் டு விச் ஸ்டேட். இவர் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசை சேர்ந்த நபர். இது வந்து ரொம்ப இன்டெப்தெல்லாம் போவேனா, ஏன்னா அவங்க எல்லா வெப்சைட்லையும் கொடுத்துருக்க நியூஸே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சர்ச்சும் பண்ணி பார்த்தேன், ரொம்பலாம் இவரை பற்றி இல்லை. இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க. சரியா, ஸோ மத்திய பிரதேசம் எப்பயுமே என்ன செய்வாங்க, சும்மா ஜாலிக்கு மக்களே இதை போய் மத்திய பிரதேச சிஎம்கிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்கி கொடுத்துறாங்க. ஸோ நம்ம மத்திய பிரதேசம் வந்து மேடாக வந்து ஒரு இப்போலாம் வந்து இந்த ஷூ வாங்குறது செருப்பு வாங்குறது அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேடா வந்து ஒரு சாமியாரை போயிட்டு தாதா தாதான்றாங்க. ஏன் ஒரு ரவுடி இல்லைப்பா சாமியார், இதுதான் இதோட க்ளூ. சரியா, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை போய் மேடா ஏ தாதா தாதா அப்படின்றாங்க. ஏன் அவர் தாதா இல்லையா, அவர் வந்து ஒரு விடுங்க விடுங்க அவ்வளோதான். சரி, அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து விச் ஸ்டேட் இஸ் ஆல் செட் டு லான்ச் ராஜீவ்காந்தி நியாய் யோஜனா ஃபார் ஃபார்மர்ஸ் ஆன் May 21 ஃபார் த TM டெத் ஆனிவர்சரி. சரியா, அவங்க கிராப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி, அவங்க கிராப்பை வந்து க்ரோத் பண்ணுறதுக்காண்டி ஃபினான்சியல் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களாம் வந்து அவங்க கிராப்பை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படுகிறது. சரியா, ஒரு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது அவங்கள தூண்டி விடுறதுக்காண்டி, அவங்க க்ரோத்தை கிராப்பெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணுறது அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக அமௌண்ட்டுகள் கொடுக்கப்படுகிறது. சரியா, சத்தீஸ்கரில் தான் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 19 லட்சம் ஃபார்மருக்காண்டி 5-6 கோடிகள் வந்து டைரக்டாக அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபரே பண்ணப்படுகிறது. சரியா, 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ சத்தீஸ்கரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர் ராய்ப்பூர், சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா புபேஷ் பாகல், கவர்னர் பார்த்தீங்கன்னா அனுஷியா யூகே. சத்தீஸ்கர் ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரோகர் சங்கி அப்படின்ற ஒன்று வந்து சிஎம் வந்து ராய்ப்பூரில் லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. கௌரேலா பேந்த்ரா மாவாய் அப்படின்றத 28th டிஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. போஷான் அபியானில் செகண்டில் இருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர் 95650. அதே மாதிரி MGNREGS எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீ காசு போனா சட்டி எடுத்துட்டு வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தீஸ்கர்ல மிரட்டுறாங்க ஃபார்மர்ஸ்லாம் அப்படின்னு சும்மா ஜாலியா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் க்ளூ. ஸோ அடுத்து ஃபிளிப்கார்ட் ஹாஸ் டைட் அப் வித் விச் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் டு ஆஃபர் டிஜிட்டல் மோட்டர் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் இட்ஸ் கஸ்டமர்ஸ். இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலியன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் இன்சூரன்ஸ் கொண்டு வராங்க. சரியா, இதுக்கு முன்னாடி நம்ம பஜாஜ் அலியன்ஸ் எங்கே பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜிக் கோப்பை கொண்டு வந்தாங்கல்ல, கோப்பே பேஜி கோப்பே ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பஜாஜ் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பஜாஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்பேயோட சேர்ந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா, ஃபோன்பேயோட சேர்ந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதுதான் பஜாஜ் அலையன்ஸ் பற்றின ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ பஜாஜ் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பூனே, சிஓ பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் சிங்கிள். சரியா, அவளை வந்து சிங்கிளாக தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி
அப்பாயிண்ட் அஸ் த நியூ டபிள்யூஹெச்ஓ எக்ஸிகியூட்டிவ் போர்ட் சேர்மன். நம்ம தலைமை இருக்காப்புல ஹர்ஷ்வர்தன், என்ன மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், இவரை வந்து டபிள்யூஹெச்ஓட எக்ஸிகியூட்டிவ் போர்ட் சேர்மனாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவர் யாரை வந்து சக்சீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானை சேர்ந்த ஹிரோக்கி நகாட்டானி அப்படின்றவரை தான் வந்து சக்சீட் பண்ணி ஹர்ஷ்வர்தன் வந்து இந்த டபிள்யூஹெச்ஓ எக்ஸிகியூட்டிவ் போர்ட் சேர்மனாக போடப்பட்டிருக்காரு. ஸோ டபிள்யூஹெச்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனிவா சுவிட்சர்லாண்டு, டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் ஆதனோமு, டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா சௌமியா சுவாமிநாதன். ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ பற்றி பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி டபிள்யூஹெச்ஓ அசம்பிளி 73rd அசம்பிளியில் வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரி மீட் அட்டன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ அந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியா அந்த அசம்பிளிக்கு வந்து பிரசிடெண்ட்டாக ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஹெட்டாக அந்த அசம்பிளி டபிள்யூஹெச்ஓ அந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு ஒருத்தவங்களை ஹெட்டாக போட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹர்ஷ்வர்தன் சார் வந்து இந்த மாதிரி வந்து ரீசன்ட் நியூஸை நம்ம பார்த்துணும். ரீஸ்டார்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு, கோவிட் கதான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு, அதே மாதிரி ஆயுஷ் சஞ்சீவானி அப்படின்ற ஆப்பை கொண்டு வந்திருக்காரு, அதே மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரி G20 மீட்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி 32nd காமன்வெல்த் ஹெல்த் மினிஸ்ட்ரி மீட்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ். இவரோட கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா வந்து சாந்தினி சவுக், நியூ டெல்லி. ஸோ சூப்பர் சூப்பர் அருமை அருமை மக்களே, வேற லெவலில் போகிறீங்க. டபிள்யூஹெச்ஓவோட மெம்பர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 194 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ், யூனிசெஃப் ஹாஸ் பார்ட்னர்ட் வித் விச் கம்பெனி டு சப்போர்ட் சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ் அஃபெக்டட் பை COVID-19 அக்ராஸ் சுப் ஹாரன் சவுத் ஆஃப்ரிக்கா. வெறும் ஆஃப்ரிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம யூனிசெஃப் இருக்காங்க பார்த்தீங்களா. சரியா, நம்ம யூனிசெஃப் என்ன செய்கிறாங்கன்னா ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட சேர்ந்து அந்த மக்களுக்காண்டி, யாருக்காண்டி, சில்ட்ரன் காண்டிக்கும் அவங்க ஃபேமிலிஸ் காண்டிக்கும் COVID-19 இப்போ வந்திருக்குல்ல, அவங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தானே முடங்கி கிடக்கிறாங்க. ஸோ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஒரு ஃபெசிலிட்டியும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வீட்டிலேருந்தே ஈலர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டும் வந்து யூனிசெஃபும் ஏர்டெல் ஆஃப்ரிக்காவும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் நியூஸு. ஸோ யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூஎஸ்ஸு, 1946 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிட்டா ஹச் ஃபோரே அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரீசன்ட் நியூஸ் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் யூனியனோட வந்து ஏர்டெல் ஆஃப்ரிக்கா வந்து சேர்ந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி யூனிசெஃபோட ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இன்டர்னலி டிஸ்பிளேஸ் இன் 2019 அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி யூனிசெஃப் ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட சேர்ந்து பிரேக் த செயின் அப்படின்னு சொல்லி கொரோனா காண்டி ஒரு கேம்பெயின் வந்து நடத்தியிருக்காங்க. இதுதான் யூனிசெஃப் பற்றின ரீசன்ட் நியூஸ். நம்ம புது சப்ஸ்கிரைபரான இங்கே இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து நம்ம சேனலில் டெய்லியும் 6:30 கரண்ட் அஃபேர்ஸ் போடப்படும், எல்லாருமே வந்து ஜாயின் ஆகிக்கிங்க. ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன், முடியலை. கடைசியில் நமக்கும் ஒரு ட்ரோல் வீடியோ போட வச்சிட்டிங்களே, இப்போ சந்தோஷமாக இருக்குமே எல்லாருக்குமே. ஸோ நமக்கும் ஒரு வீடியோவை செஞ்சுட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து மகிழுங்க. சரியா, எல்லாரையுமே ட்ரோல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பார்த்து பார்த்து வந்து உசுப்பேற்றி விட்டுறீங்க. சரியா, ஓகே, அடுத்து போகலாமா? 5 மில்லியன் டிஸ்பிளேஸ், அருமை அருமை செல்வமணி, அருமை அருமை. அடுத்து, ஃபேஸ்புக் ஹாஸ் லான்ச்சு வித் நியூ இ காமர்ஸ் வென்ச்சர் டு ப்ரொமோட் ஷால் பிஸ்னஸ் வியா செட்டிங் அப் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஒன்றுமே இல்லை, ஃபேஸ்புக் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்ஸ், சரியா, ஷாப்ஸ்ன்னு சொல்லி ஸ்மால் பிஸ்னஸ்க்காண்டி ஒரு இ காமர்ஸ் வென்ச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இ காமர்ஸ் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்காண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அடுத்த நியூஸ். ஃபேஸ்புக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலிஃபோர்னியா யூஎஸ்ஸு, சிஓ பார்த்தீங்கன்னா மார்க் ஜூக்கர்பர்க். சரியா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூஸ். ஃபேஸ்புக் ரீசன்ட் நியூஸ் ஆல்ரெடி பார்த்தனால இதில் போடவே இல்லை நான். அடுத்து, ஸோ இப்போ தான் பார்க்க போகிறோமா ஃபேஸ்புக்? ஆமாம், ஃபேஸ்புக் ரீசன்ட் நியூஸ் இப்போ தான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஃபேஸ்புக்கோட ஸ்டாக், சாரி, ரிலையன்ஸோட ஸ்டாக்கை வந்து ஃபேஸ்புக் 9.9% வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி மெசஞ்சர் ரூம் மூலியமாக 50% பீப்புளை இணைக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டபிள்யூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா ஹெல்த் அலர்ட் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐ ஃபார் இந்தியா கான்செப்ட் வந்து ஃபேஸ்புக் பாலிவுட் நடிகர்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கிங் சிஸ்டம் வந்து பங்களாதேஷில் ஃபேஸ்புக் பூம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. வி திங்க் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்பியை வந்து 400 மில்லியன் கொடுத்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட் ப்ரோக்ராம் வந்து அந்த ட்ரைபல் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்த நியூஸ்,
விச் ஆர் த ஃபாலோயிங் யூனியன் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா வந்து சுகுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இனிஷியேட்டிவ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுனில் வந்து எல்லாருமே சைக்காலஜிக்கலாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அவங்கள நிம்மதியாக இருக்க வைக்கணுன்றதுக்காண்டி சுகுன் அப்படின்ற ஒன்றை வந்து டிடி காஷ்மீர்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள தூர்தர்ஷன், சரியா? டிடி காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தூர்தர்ஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சுகுன் ப்ரோக்ராமை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க தூர்தர்ஷனில். இது ஒரு ப்ரோக்ராம், டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது சுகுன் அப்படின்றது, சரியா? ஸோ ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒரு பாட்டு கேட்குறாங்க, ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகுன் சுகுன் சுகுன். ஸோ இதான் வந்து க்ளூ. ஸோ ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஜம்முவில் வின்டரு, சம்மரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர், சரியா? வின்டரில் ஜம்மு, சரியா? லெப்டினன்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு, சரியா? ஸோ ஜம்மு காஷ்மீரோட ரீசன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2020 புலிட்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிரீஷ் சந்திர முர்மு லெப்டினன்ட் கவர்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்காண்டி ஹெல்த் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. காஷ்மீர் சஃப்ரான் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு. டேப் வாட்டர் 2022 கொண்டு வந்துருவோன் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து 4G என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சீனியர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சர்வ சீனியர் இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா மைக்ரன்ஸ்காண்டி போர்ட்டலும் ஹெல்ப்லைனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ரீசன்ட் நியூஸ். கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து, விச் ஆஃப் த கண்ட்ரி ஹாஸ் பிகம் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டு பிரிங் இன் டிஜிட்டல் இம்யூனிட்டி பாஸ்போர்ட்? ஒன்றுமே இல்லை, இந்த கொரோனானால அவங்கவுங்க அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போக முடியாமல் இருப்பாங்க. இப்போ வந்து ஃபாரின்லலாம் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ கொரோனானால அவங்க இங்கே இருக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொரோனானால அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு போய் சேர்றதுக்காண்டி, சேஃபாக அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்காண்டி டிஜிட்டல் இம்யூனிட்டி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்டோனியா வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலயமா என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட கொரோனாவோட நிலைமைகள்லாம் செக் பண்ணி ஒரு கியூஆர் கோடு வந்து அவங்க அந்த பாஸ்போர்ட்டில் வச்சு, ஸோ அவங்கவுங்க ஒர்க் பிளேஸ்க்கு வந்து சேஃபராக வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இம்யூனிட்டி பாஸ்போர்ட்டு. ஸோ எஸ்டோனியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டாலின், அதே மாதிரி கரன்சி பார்த்தீங்கன்னா யூரோ. அடுத்த நியூஸ், கோவிந்த ராஜுலு சிந்தலா அப்பாயிண்டட் நபார்ட் சேர்மன். நபார்ட் சேர்மனா வந்து, இது வந்து நேற்று நான் ரீசன்ட் நியூஸில் போட்டேன் கரெக்டாக, நபார்ட் சேர்மனை நேற்று உங்களுக்கு ரீசன்ட் நியூஸில் காமிச்சிருப்பேன், ஏன்னா அப்போ ரிலீஸ் ஆன நியூஸ். ஸோ கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நபார்டில் வந்து எல்லாருமே ஒரு பாடல்களை பாடுவாங்க, அப்புறம் தான் வேலையே ஆரம்பிப்பாங்க. இதுதான் நம்மளோட க்ளூ. ஸோ நபார்ட் சேர்மன் பார்த்தீங்கன்னா கோவிந்த ராஜுலு சிந்தலா வந்து போடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி சஜி கேவியும் பிவிஎஸ் சூரியகுமாரும் வந்து டெபுட்டி மேனேஜிங் டைரக்டராக வந்து நபார்டுக்கு போடப்பட்டிருக்காங்க. ஸோ நபார்டு வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1982 தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. நபார்டு ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1981. நபார்டு வந்து சிவராமன் கமிட்டிக்கு கீழே தான் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ நபார்டோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரா, சேர்மன் பார்த்தீங்கன்னா கோவிந்த ராஜலு சிந்தலா. ஸோ ரீசன்ட் நியூஸ் நபார்டு பற்றினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50,000 crore வந்து ஆர்பிஐ வந்து ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க நபார்டுக்கு, சிட்பிக்கு, என்ஹெச்பி. நபார்டுக்கு வந்து 25,000 crore வந்து ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. தனியாக கேட்டால் 25,000 crore. ஸோ கோவிந்த ராஜுல வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு நபார்டு சேர்மனா. நபார்டு பார்த்தீங்கன்னா 20,500 crore வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கோ ஆர்ஆர்பிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லிக்யூரிட்டி ஸ்கீமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்வாலா, அருமை அருமை அருமை, அதை சொல்லாமல் விட்டேன்னா பன்வாலா பன்வாலா, அருமை அருமை. ஸோ பஞ்சாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1,500 crore வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 20,000 crore வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி கோஆப்ரேட்டிவ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கரெக்டா? சூப்பர் சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பஃபரே ஆகவில்லை மக்களே, சரியா? பஃபரே ஆகவில்லை. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு தடவை வந்து குவாலிட்டியை குறைச்சி பாருங்கள், உங்கள் நெட் கனெக்ஷன் சரியில்லாமல் இருக்கலாம், யாருக்குமே பஃபர் ஆகலை, பக்கா கிளியராக வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 8:30 வந்து நம்ம கணிஷரோட வீடியோ இருக்குது. 9 மணிக்கு சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக் பிகினர்ஸ்க்காக கணிஷரோட வீடியோ போகிறாரு. நம்ம பிகினர்ஸ் குரூப்பில் எல்லாருமே செம ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அவங்கள கண்டிப்பாக நம்ம ஆர்ஆர்பியை கிளியர் பண்ண வைக்கிறோம். ஸோ பிகினர்ஸ் குரூப்பில் வந்து ஜாயின் ஆன மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுத்துங்க, கணிஷர் மேரேஜ் முடிஞ்சோடனே June 1 ஷெட்யூலில் போட்டு தரமாக செஞ்சுருவோம். அடுத்து, Indian Steel Association appoints Dilip Oman as new president for 2 years. சரியா? Dilip Oman, சரியா? ஓமன் பேப்பர் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? ஓமன் பழைய காலத்தில் ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பரத்தில் நடித்த திலீப் ஓமனை கொண்டு வந்து இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனில் வந்து ஹெட்டாக போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ 2 இயர்ஸ் டென்யூரில் போடப்பட்டிருக்காரு. ஸோ இந்த இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷனோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னப் குமார் ஹஸ்ரா, டைரக்டர் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் குமார் பான், டெபுட்டி டைரக்டர் பார்த்தீங்கன்னா பிரியா ரெலான். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் நியூஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே?
கிளியரா? ஓகே, அடுத்த நியூஸ். முக்கெட்சி மாஜோரோ ஸ்வோனஸ் லெஸ் ஓதா நியூ பிரைம் மினிஸ்டர். ஸோ லெஸ் ஓதாவோட நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து யார் போடப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கெட்சி மாஜோரோ. ஸோ லெஸ் ஓதோ மாஜோரோ அப்படின்னு வந்து க்ளூ ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட நேம்லயே பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் நேம் ஓல முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நியூஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து நியூ பிரைம் மினிஸ்டராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு லெசோதா கம்பெனி கண்ட்ரிக்கு. ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு இந்த மாஜோரோ பார்த்தீங்கன்னா வந்து மட்டோசே தாபனே வந்து இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. சரியா, இவர் வந்து அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு, அவரை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இந்த மக்கோஸ்டி மாஜோரோ வந்து போடப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெசோதாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மசரோ. அதே இப்போ கரன்சி பார்த்தீங்கன்னா என்னையா கெட்ட வார்த்தையாக வச்சுருக்கீங்க எல்லாமே, எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும், கண்ட்ரி பேரை பார்த்துங்கயா. சரியா, ஸோ லெசோதா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மசரோ, அடுத்து கரன்சி பார்த்தீங்கன்னா லெசோதா லோட்டி. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து இந்த சென்சார் போல இழுத்து விட்டுருவாங்க. இதுக்காண்டி தான் நம்மளை இப்போ ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி பேருகளை வைக்காதீங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூபி பார்த்தீங்கன்னா வந்து யூபி, சரியா, யூபி பார்த்தீங்கன்னா வந்து 5.2 lakh crore வந்து பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் சப்மிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுரேஷ் குமார் கண்ணா. அவர் தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் முன்னாடி ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ 5.2 lakh crores வந்து யூபி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து ஆரோக்கிய சேது ஆப் வந்து மேண்டிட்டரின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆப் வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து கொண்டு வந்தாங்க, அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ரீசன்ட் நியூஸ். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வாங்க மக்களே. சரியா, எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபன்னாக உங்களுக்கு க்ளூ கொடுத்துக்கிட்டு, ரீசன்ட் நியூஸும் கொடுத்துட்டு, அடிஷ்னல் இன்ஃபோவும் கொடுத்துக்கிட்டு, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம கிராக் வித் ஜக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி 6:30 வந்து கரண்ட் அஃபேர்ஸை பெறுங்க. சரியா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு June 1 பார்த்தீங்கன்னா வந்து பிகினர்ஸ்க்கான அந்த ஸ்லாட் வந்து போடப்பட்டிருக்கும். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு ரீகாலில் வந்து இணைஞ்சிருங்க, ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்கய்யா. நீங்கள் எல்லாருமே அப்படியே ஓடி போயிடுறீங்க, இருங்கய்யா, ரிவிஷன் பண்ணிக்கிறோம் ஒரு தடவை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து திரும்ப நான் சொல்கிறேன். சரியா, ஒன்லைனரோட இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறேன். இந்த தீம் ஃபார் வேர்ல்டு மெட்ரலாலஜி டே, மெட்ரலாலஜி டே வந்து 20 மே அப்போ கொண்டாடப்படுகிறது. அதோட தீம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் குளோபல் ட்ரேட். அதே மாதிரி வேர்ல்டு பி டே வந்து May 20 கொண்டாடப்படுகிறது. சரியா, அதோட தீம் பார்த்தீங்கன்னா சேவ் த பீஸ். அதே மாதிரி புருஷோத்தம்மன் மியூசிஷியன் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. சரியா, அதே மாதிரி நம்ம நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா லெப்புலக் கலப்பாணி அப்படின்னு சொல்லி அந்த ரீஜனை வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லி மேப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி JEE மெயின்ஸ்க்கும் NEET 2020 அச்சாடி மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நேஷனல் டெஸ்ட் அபியாசன். டெவலப் பண்ணவங்க வந்து நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, May 19 கரண்ட் அஃபேர்ஸ் போடல. அரவிந்த் கோமால இருக்கியாயா? நம்ம போட்டாச்சியா, நேற்று நைட்டு 9 May 19 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டாச்சு. நம்ம சேனல்ல போய் உள்ள பாருங்க மக்களே, மக்கள் பார்க்கவே மாட்டீங்க. May 19 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேற்று நைட்டே நான் 9 போட்டேன். சரியா, லைவ் வந்து போட்டேன், எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அர்பன் அஃபேர்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ் த ரிசல்ட். சாரி, குவெஸ்டினை ரீட் பண்ண மாதிரி ரீட் பண்ணிட்டேன், இடையால இப்படி ஃபார்ம் பண்ணாதீங்க. ஸோ 5-star ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்க்கு 5-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிளப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரோபோட் சோனா 1.5 சோனா 0.5 சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபுட் டெலிவர் பண்ணுறதுக்காண்டி. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா விஷால் மெகாமார்ட்டோட டைஅப் வச்சு எசென்சியல் ஐட்டம்ஸ் வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லீடர் தேவ் பிரபாகர் சாஸ்திரி பார்த்தீங்கன்னா வந்து தாதாஜியா போற்றப்படுபவர், அவர் மத்திய பிரதேசை சேர்ந்த நபர், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காரு. ஸோ சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ராஜீவ்காந்தி நியாய் யோஜனா அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து 5-7-5-6 கோடிகள் வந்து 19 லட்சம் ஃபார்மருக்கு வழங்கப்படுகிறது. ஸோ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் அலைன் ஜென்ரல் இன்சூரன்ஸோட சேர்ந்து மோட்டார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொண்டு வராங்க. கிளியரா, WHO எக்ஸிகூட்டிவ் போர்ட் சேர்மனாக வந்து நம்ம ஹர்ஷ்வர்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் வந்து ஹிரோக்கி நகாடானியை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி யூனிசெஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் ஆஃப்ரிக்காவோட சேர்ந்து சில்ட்ரன் அண்ட் ஃபேமிலிஸ்காந்தி வந்து சில சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பிஸ்னஸ்காண்டி இ காமர்ஸ் வெஞ்சர் கொண்டு வந்திருக்காங்க. சுக்கூன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து டிடி காஷ்மீரில் வந்து ஜம்மு காஷ்மீரில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் காண்டி.
டிஜிட்டல் இம்யூனிட்டி பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தோனியா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அவங்க ஒர்க் பிளேஸ்க்கு வந்து சேஃபாக போகிறதுக்காண்டி. 70 இல்லை சார், என்ன 70 இல்லை மக்களே புரியலை, யாரோ 70 இல்லைன்னு போடுறாங்க. என்ன 70 இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன 70 இல்லை என்ன சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிந்த ராஜுல பார்த்தீங்கன்னா நபார்ட் சேர்மனாக வந்து போடப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இந்தியன் ஸ்டீல் அசோசியேஷன் வந்து திலீப் ஓமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மஜாரோ பார்த்தீங்கன்னா வந்து லெசோதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிரைம் மினிஸ்டராக போடப்பட்டிருக்கிறார். யூபி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் காட்டணும்னு நினச்சேன். இன்னைக்கு காலையில் நம்ம சண்முக பிரபு சார் வந்தார் பார்த்தீங்களா, அவர் நம்ம சேனலுக்காண்டி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அதை நான் காட்டுவேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க. இதுதான் நம்ம சண்முக பிரபு சார் கொடுத்த கிஃப்ட். ஸோ உண்மையிலே அருமையா இருக்கு. crackwithjack.com போட்டு நம்ம திருவள்ளுவர் தலைவனை வந்து கொடுத்துருக்காப்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த கிஃப்ட்டுக்கு. நீங்க பிஓட மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆகணும்ன்றது எங்களோட வாழ்த்துக்கள், நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சரியா, இதை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ இவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அவ்வளோதான் சார். வீடியோ கோர்ஸ் ஹவு மச் சார், அதாவது ஸ்டார்டிங் வீடியோவில் அத்தனை தடவை கற்றுவேன் 599 599, அதை பார்க்காம வீடியோவில் இத்தனை கமெண்டை வந்து நீங்கள் போடுறீங்களே. ஒன் ஸ்டார் 70 இல்லை 141. ஆமாம், அந்த வெப்சைட்டில் நான் ரெஃபர் பண்ணி அதை உங்களுக்கு போட்டுடுறேம்மா. சரியா, ஒன் ஸ்டார் வந்து 70 அப்படின்னு தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு போட்டுடுறேன் ஓகேவா, கிளியரா. ஸோ ஒன் ஸ்டார் வந்து எத்தனை இது வாங்குச்சு அப்படின்றத நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்டுறேன். டோன்ட் வரி, மைக்கை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஸோ மக்கள் எல்லாருமே 8:30 மற்றும் 9 மணி வீடியோக்கு வந்து கனிஷாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ டோட்டல் 141 செல்வமணி டமால்னு தாக்குனார் பாருங்க அந்த இடத்துல வந்து. ஸோ மேம் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. செல்வமணி வந்து உங்களுக்கு டப்புன்னு அங்கேயே வந்து பதில் சொன்னார், டோட்டல் 141 அதுக்கு 70 தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கிளியர் எல்லாத்துக்குமே, டோட்டல் 141. பி டே தீம் சொல்லுங்க, சேவ் த பீஸ், பட் பேமெண்ட் 898 காட்டுது சார். கவிப்பிரியா வாசுதேவன், நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுல ஒரு டிக் மார்க்குகள் இருக்கும், அந்த டிக் மார்க்கை வந்து எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு 599 தெரியும். அந்த டிக் மார்க் வந்து டெஸ்ட் பேக்கேஜோட ஆட் ஆகி உங்களுக்கு அந்த 898 காட்டும். ஸோ டோன்ட் வரி, 599 தான், ஒன் ஸ்டார் 70 தான், சண்டை போடாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, டோட்டலா 141. ஓகே ஓகே, பிகினர்ஸ் எந்த டைம்ல வீடியோ கோர்ஸ் வாங்குறது, நீங்க எப்போ வாங்கினாலும் ஓகே, எக்ஸாம் ஒட்டி கூட வாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோ கோர்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன். டென் 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 ஒரு பாட்டு பாடணுமா?